மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி தமிழினத்துக்கு எதிரான சக்திகள், தமிழ் ஈழத்திற்கு எதிரான சக்திகள் அவ்வப்போது அவதூறுகளை பரப்புவது வாடிக்கையாக இருக்கிறது. தமிழ் இணையதளங்களில் அத்தகைய அவதூறுகள் பரப்பப்படுமேயானால் தமிழ்நாடு அரசு அதை கண்காணிக்க வேண்டும், அத்தகைய சக்திகளின் மீது உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், சமூக பதற்றத்தை உருவாக்க முயற்சிப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பாராளுமன்றத்தை நடத்துவதற்கென்று சில நடைமுறைகள் உள்ளன. அந்த நடைமுறைகளின்படி முதல் நாளில் இந்த இடைப்பட்ட காலத்தில் யாராவது உயிரிழந்திருந்தால், முன்னாள் என்னால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலமாகியிருந்தால் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். வேறு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இருக்கும், பெரும்பாலும் சட்ட மசோதாக்களை முதல் நாளிலேயே சமர்ப்பிப்பதில்லை. ஆக முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் என்கிற அடிப்படையில் அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான மசோதாவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம், அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், அதற்கு முதன்மைத்துவம் அளிக்க வேண்டும், அதை வெறும் அறிவிப்பாக நிறுத்திவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் விவசாய பெருங்குடி மக்களும் இதர ஜனநாயக சக்திகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழிமொழிகிறது. நகராட்சி மாநகராட்சி தேர்தல் விரைவில் வர இருக்கிறது, இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து நகர்ப்புற மாநகர பேரூர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பங்கேற்க இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளுக்கு உரிய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடமிருந்து அறிவிப்பு வரலாம் அல்லது அழைப்பு வரலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் உரிய நிர்வாகத்தோடு அல்லது குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம். இந்த கூட்டணி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறும். வெற்றி பெறுவதற்கு அனைத்து வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருப்போம். இன்னும் நாங்கள் விருப்ப மனுக்களை பெறவில்லை. ஓரிரு நாட்களில் எங்களது கட்சியின் தலைமை நிர்வாகிகள் ஒன்று கூடி இது குறித்து முடிவு செய்வோம். அது முடிந்து போன விஷயம், அது பேச வேண்டாம். நவம்பர் 26 3 முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்டு நாட்டுக்கு கொடையளிக்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாள். பழைய சனாதன இந்தியாவை தகர்த்து புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கையாக, கோட்பாட்டு ஆவணமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்டதே, வகுத்தளிக்கப்பட்டதே இந்திய அரசமைப்பு சட்டம். அனைவருக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வென்றெடுப்பதே இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கமாகும். அத்தகைய ஒரு மகத்தான கொள்கை அறிக்கையை இந்திய அரசமைப்பு சட்டமாக இந்திய அரசியல் நிர்ணய சபையிடம் அன்றைய குடியரசுத் தலைவர்
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் 1949 நவம்பர் 24ஆம் ஆறாம் அன்று நாளன்று நவம்பர் 26ஆம் நாளன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒப்படைத்த நாள்தான் இன்றைய நாள், சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் ஜனநாயகத்தை வென்றெடுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க அனைவரும் உறுதியேற்போம். இரண்டாவது முக்கியத்துவம், இதே நாளில் 1957 இந்த சட்டத்தில் சில பிரிவுகள் சாதி மத அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தருகின்றன என்று அந்த பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தந்தை பெரியார் அவற்றின் நீக்கத்தை கோரி நகலெரிப்பு போராட்டத்தை நடத்திய நாள். அதனால் அன்றைக்கு ஏராளமானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்ட நாள். இதனை திராவிடர் கழகத்தின் தலைவராக இருந்து தந்தை பெரியார் முன்னெடுத்ததில் இருந்து சாதி ஒழிப்பு நாளாக அது நினைவு கூறப்படுகிறது. மூன்றாவது முக்கியத்துவம், இன்றைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களின் 67வது பிறந்த நாள். உலகின் கவனத்தை தமிழ் தேசிய இனத்தின் பக்கம் திருப்பியவர், உலகில் தமிழர்கள் என்ற ஒரு தேசிய இனம் வாழ்கிறோம் என்பதை தமது விடுதலை போராட்டத்தின் மூலம் உலகுக்கு உணர்த்தியதோடு அதை நிலைப்படுத்தியவர், சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையிலிருந்து தமிழீழ தேசிய இனத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றிகரமாக சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றவர், புதிய வரலாறு படைத்தவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளில் உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஈழத்தில் அமைதி திரும்பவில்லை, பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை. தமிழர்களின் தாயகம் சிங்களமயமாகி கொண்டு வருகிறது, பௌத்தமயமாகி வருகிறது. முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பின்னர் நிலத்தை இழந்து வாழ்வை இழந்து தவிக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லை, அரசியல் பாதுகாப்பு இல்லை. அந்த இன அழிப்பை நடத்திய ராஜபக்சே குடும்பத்தினரை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டிப்பதற்கு தாயகத்தை, தமிழீழத்தின் தமிழீழ சொந்தங்களின் தாயகத்தை மீட்பதற்கு உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் உறுதியேற்க வேண்டும். தங்களுக்கு இடையிலான மாறுபாடுகளை புறந்தள்ளி வைத்துவிட்டு ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒருங்கிணைய வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட நாள். இந்த நாளில் சனாதனத்தை வேறெறுக்கவும், ஜனநாயகத்தை வென்றெடுக்கவும், இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் உறுதியேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சனாதன சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி கிடக்கிற நிலையில் மத வெறுப்பு அரசியல், சாதி வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கி இருக்கிறது. திட்டமிட்டு சமூகங்களை சாதி அடிப்படையிலே பிளவுபடுத்தி, மதத்தின் அடிப்படையிலே பிளவுபடுத்தி இங்கே தொடர்ந்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிற சனாதன சக்திகளை ஆட்சி பீடத்திலிருந்து
அரசியல் அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். 2024 ஆண்டுக்குள் அகில இந்திய அளவில் அனைத்து சமூக நீதி சமூகங்களும் ஒன்றுபட வேண்டும். ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற சமூக நீதி சமூகங்கள் ஒன்றுபட்டு சனாதன சக்திகளை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு இந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.